வணக்கம் சினிஉலகம் வியூவர்ஸ். டுப்புச்சுக்கு பிக்பாஸோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோவையும் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ப்ரோமோவுமே பார்த்தீங்கன்னா அந்த பால் கேட்ச், பி ஃபார் பால் சி ஃபார் கேட்ச், அந்த டாஸ்க்கு தான் நடந்துட்டு இருந்தது. அதில் நடந்த மோதல்கள் சோமுக்கும் பாலாஜிக்கும் ஆரிக்கும் ரியோக்கும் இப்படி இருந்தது. பட் இந்த மூணாவது ப்ரோமோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் தக் ஆஃப் வார் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சோமுவுக்கும் ஆரி ப்ரோவுக்கும் ஒரு பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஆரி ப்ரோ வந்து அந்த பால் பிடிக்கிறாரு போல், ஸோ பிடிச்சி அவர் பேலன்ஸ் இல்லாமல் விழுகிறாரு. மேபி அங்கே ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் யார் பண்ணாங்க அப்படின்றத நமக்கு ப்ரோமோல வந்து ஃபுல்லா காட்டல. பட் இருந்தாலும் ஆரி ப்ரோ கிட்ட சோம் வந்து கடுமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆரி ப்ரோ ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஃபஸ்ட் இந்த கேமில் தொட்டு விளையாடக்கூடாதா, எப்படி வேணால் அடிச்சு பிடிச்சி விளையாடலாம்னா நான் ரெடிப்பா அப்படின்னு. உடனே சோம் அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல, மேபி அந்த வார்த்தை ஆரி சொன்னது கரெக்டாக தப்பான்னு தெரியல. சோம் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விளையாடக்கூடாதுனா என்ன இது எனக்கு புரியல அப்படின்னு. உடனே இப்படி தான் அடிச்சு பிடிச்சி இடிச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு ஆரி சொல்கிறாரு. பட் சோம் வந்து கண்டினியூஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நான் கேட்டது தப்புடா, என் மேலே தாண்டா தப்புடா, இப்போ நான் கேட்டது தாண்டா தப்பு அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு லெவலுக்கு மேலே என்னடா இப்போ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்லாம் சோம் இந்த மாதிரி டென்ஷன் ஆகி நாங்கள் இவ்வளோ சீரியஸாகி பார்த்து இல்லையே அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு வந்து இருந்தது. பட் இருந்தாலும் சமீப காலமாக இந்த பிக்பாஸோட ப்ரோமோக்கள்லாம் பார்க்கும்போது பயங்கர மாசாக இருக்குது. உள்ள எபிசோடை போய் பார்த்தோன்னா கொஞ்சம் தமாசாக தான் இருக்குது. இன்றைக்கான எபிசோட்லையாச்சும் இந்த பால் கேட்ச் இந்த டாஸ்க்கை வச்சு எதனா பிரச்சனைகள் நடக்குதா? இருந்தாலும் ஏன் இந்த வருஷம் பிக்பாஸில் பிரச்சனை மட்டும் தாங்க எபிசோடுக்குள்ளேயும் இருக்குது, ப்ரோமோவுலேயும் இருக்குது. ஒருவேளை இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கேமரா கான்சியஸாக ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்றத மட்டுமே மைண்டில் வச்சுட்டு இந்த பிக்பாஸ் கேமை விளையாடவே இல்லையோ அப்படின்னு தான் பார்க்குற எல்லாருக்குமே டவுட்டா இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த உடனடி அப்டேட்களுக்கு நம்ம சேனல் சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் போட்டுருந்தீங்களா? மேகசின்ஸில் வந்துச்சு, நீங்களும் சாய்ப்பிலையும் இந்த மேரேஜ் ஆகிற மாதிரி. பட் படத்தில் அந்த ஷார்ட் இல்லை. ஆமாம், அந்த ஷார்ட் அது இல்லை. இப்போ நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கெலாம் போட்டிருந்தோம், சர்பட்டா பரம்பர மாதிரி ரஞ்சித் சார். இப்போ இது போட்டு வரும்போது தனித்தனி ஒரு கேங் கேங் கேங்காக இருக்குது. அது அவங்க பார்க்க